ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வ்ளாக்ஸ் சேனல். ரொம்ப நாளாக செத்து போயிருக்கு இந்த சேனலுக்கு உயிர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நானும் ஜெகன் ராகுல் மூணு பேர் தான் இன்றைக்கி வெளியே போக போகிறோம். எந்த பிளானும் இல்லை, சாதாரணமாக ஊர் சுற்ற போகிறோம். ஏதாச்சும் நடக்குதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வாங்க போகலாம். வேற யாரும் இல்லை, நம்ம ஜெகனா தான். இப்போ வண்டி இங்கே பார்க் பண்ண போகிறோம். பார்க் பண்ணிட்டு நேரம் எங்கே போக போகிறோம்னா துணி எடுக்க போகிறோம் கைஸ். என்னால தான் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதே போட்டு நடிகர் மேட்ச் மேட்சாக போட்டு நம்ம வச்சு என்னடா பண்ணுற கிளாஸில் போயிட்டு எடுக்கிறேன். அந்த படம் பிடிக்கிறேன். ராகுல் வந்து சீக்கிரட்டா காட்ட போறோம் பண்ணுங்க. இருக்கேன் What are you doing? கண்ணாடி பார்த்துறேன். கண்ணாடி ரெண்டு ஜாக்கி சேஞ்ச் ஏத்துறேன். பாத்தியா, அத நான் கவர் பண்ணவே இல்ல. போடு போமா. ஆ போடு போடு போடு. எப்படி இருக்கு? போடு गाइस, நம்ம ஜெகன் தான் ஒரு குழந்தைங்க மாற போகிறார். இந்த இந்த படத்துல அதாவது 3D படத்துல போட்டு அந்த மாதிரி இருக்கு கிளாஸ். இரும்பிலே ஒரு மாயம் ஒரு கிரோ. எங்கடா எங்க இந்த முதல் மூராய் காதோ गाइस. ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் எதுக்கு கேப் நான் கேமரா ஆன் பண்ணேன்னா அங்கே பாருங்க, அங்கே ஒரு கால் தெரியுதா? எனிமே ஸ்பாட்டட். வேற இதில் சரப்பண்ணா தான். ஆனால் இங்கே என்ன வச்சுருந்தாலும் பிரச்சனைனா என்னால் கது திறந்து இப்போ அங்கே காட்ட முடியாது. அது மிகவும் ஒரு தவறான செயல். ஆனால் வந்துட்டேன் சேம் பிச்சா ஆமாம். போடு போடு போடு. என்னன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபேன் தான் பிடிக்கும். அதனால தான் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, என்ன நீங்கள் வந்து வித்தியாசமான ஃபேண்டா போகிறீங்க அப்படின்னு. எனக்கு வந்து இந்த ஆர்மி மேலே ஒரு பற்று. எங்கள் தம்பி ஆர்மி, அப்பா ஆர்மி, குடும்பமே ஆர்மி. அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறது பிடிக்கும். ஆர்மிக்கு போய் தான் போட முடியல, இதான் கூட சமாளிச்சுக்கோம். ஓகே ஓகேண்ணா. பாம் 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 பாய் கைஸ். பத்தியாசெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போக போகிறோம். உங்களுக்கும் அந்த இடம்லாம் பிடிக்கும்ல? ஒரு ஹாண்டட் பிளேஸ் தான் போக போகிறோம். இப்போ நம்ம பகல்லையா? அது வந்து வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். ரொம்ப நாள் அவன் போன போன நினச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் அப்படியே போயிட்டு வரலாம். ஓகேவா? ட்ராவல் கைஸ், பிரியாணி வாங்கியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மஜா பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு புட்டி என்ன ராகுல்? ஆல்வேஸ்
வெல்கம் டு யூ கைஸ். இப்போ வந்து நாங்க ஒரு சூப்பரான அழகான ஸ்பாட்டுக்கு போக போறோம். எதுக்குன்னா பிரியாணி சாப்பிடுறதுக்கு. பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாண்டட் லொகேஷனுக்கு போக போறோம். இதுதான் அடுத்த கட்ட பிளானு. ஹோட்டலில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டா நல்லா வேறு. வெளியில போய் இயற்கையாக சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அந்த ஒரு ரீசன். ஆக்சுவலாக நாங்கள் இது மாதிரி வெளில வந்தாலே அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக இந்த பிரியாணி வாங்கிட்டு ஒரு அழகான இடத்துக்கு போயிட்டு சாப்பிடுவோம். அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன். இவனுங்கெல்லாம் யாரும் வந்தது இல்லை. அது ஒரு அன்னோன் இடம், யாருக்கும் அது அவ்வளோ தெரியாது. சூப்பராக இருக்கும் அந்த இடம். அண்ணனின் கல்லூரி வாழ்க்கை ஞாபகப்படுத்தி அங்கே போய் நிறைய பேச போகிறோம். நிறைய இப்போ அங்கே போயிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு மறுபடியும் ஹாண்டட் பிளேஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ அப்படியே முடிக்கலாம். பாருங்க தோழர்களே, நான் படித்த ஸ்கூல் இதுதான் கைஸ். எப்படி ஸ்கூல் நல்லா இருக்கா? இப்போ நாங்கள் அந்த அழகான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான சர்ச் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு காடு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக உள்ளே வந்து சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வந்து பார்ப்போம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடம், ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்போனா அது ஒன்று இருக்குங்க, எதுவும் இல்லை, நார்மலான இடம் தான். இது நான் இதுக்குள்ளே போகணும். ஆமாம், இதுக்குள்ளே தான் போனோம் கைஸ். ஆக்சுவலாக நான் ஒரு விலாக் வந்து நான் போடவே இல்லை. நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசில் இங்கே வந்து ஒரு விலாக் எடுத்தேன் நான். சில காரணங்களால் என்னால் போட முடியாமல் போச்சு. காரணம் என்னென்னா, அந்த ஆடியோ கொஞ்சம் சரியாக வரல, அதனால் போடல. ஆனால் அப்படியே வந்து எடுத்துருப்பேன். உண்மை அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துருப்பேன், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நான் போகும்போது தண்ணியெலாம் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ரெய்னி சீசனில் தண்ணி ஓட சத்தம் கிட்ட போனாதான் கேட்கும். அந்த மாதிரி உள்ள குதிச்சிருவான் தண்ணீர். இதுதான் அந்த இடம். ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நார்மலான இடமா இருக்கும். பட் யாருமே இருக்க மாட்டாங்க, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துக்கு. பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதிரி அழகான இடத்துக்கெலாம் போகிறீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து அந்த இடத்த சீர வச்சுருப்பாங்க. பிளாஸ்டிக் கவர், குடிகாரங்கள்லாம் வந்து பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு அந்த இடத்தோட அழகை வந்து கெடுத்துருப்பாங்க. பட் இந்த இடத்தோட அழகு வந்து அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன அந்த குயில் சத்தம், அந்த தண்ணி கொட்டுற சத்தம் கேட்குறதே செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்தது. மோஸ்ட்லி நாங்கள் பகலில் வெளில வரதே இல்லை. இன்றைக்கி தான் வந்து இந்த சூரியன் வெளிச்சத்தை பார்த்து கேமரா முன்னாடி பேசுகிறதே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேசவே வரமாட்டேன் எடுத்து எடுத்துட்டு. பகலில் விலாக் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ராங்க் வீடியோ எடுத்தாலும் நைட்டில் தான், பழக வீடியோ எடுத்தாலும் நைட்டில் தான். முதல் முறையாக ரொம்ப நாள் கழிச்சு பகலில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது எனக்கு. நீங்களா பாருங்க அந்த செடி கொடிகள்லாம் இதை செத்து போய் அவங்களோட உடம்புல இருந்து வளர்ந்து அந்த மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே மேல இருந்து பச்சை கலர்ல ஒன்னு தொங்குது. இந்த சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். செம்மையாக இல்லை. இங்கே வரலாமா? பாருங்க நாகினி பிரியாணி சாப்பிட்றது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபீஸ் எடுக்கும்போதே ஒரு வாசம் பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் ரிவ்யூ சொல்லு. ஜெயனண்ணா, ஃபைனலி ஃபஸ்ட்டு நீ தான் சிம்பிள் ஆரம்பிச்சிருக்க. ஒரு வாய் சாப்பிட்டு நீ ஒரு இது சொன்னா கேமரா கட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே வா. ஹவ் டு ஃபீல், எவ்வளோ மார்க் தரலாம், ஏன்னா ரிட்டர்ஸ் குறைஞ்சிருக்கா, எங்கேயும் மிஸ் பண்ணி ஒரு 70 தரலாம் என்ன பொறுத்தவரைக்கும். அப்படியா? சார், இந்த பிரியாணியில் எது சேர்த்துருந்தோம்? நான் ஆ ஓகே ஓகேண்ணா. சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பிரியாணியோட. கரெக்டு. ஓகேவாண்ணா, நீ எவ்வளோ டேஸ்ட் தர, அதுக்கு எவ்வளோ மார்க் தர? 70 தரலாம் இல்லை மச்சி, 70 to 80 தரலாம் இல்லை. 80 தரணும். 80 அவனுக்கு சோறுனாவே பிடிக்கும், பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சோறுனா யாரு தான் பிடிக்காது கைஸ், லைக்க போடுங்க. எல்லாரும் பிடிக்கும்டா, உனக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும். எக்ஸ்ட்ரா நான் லவ் பண்றேன் சாப்பாடு அந்த அளவுக்கு. என்ன கைஸ்,
முகம் காட்டுதே என்ன பாட்டு போச்சு நீ ஒரு பாட்டு பாடி முகம் காட்டுனியது முகம் காட்டுடியா நீ ஒரு பாட்டு பண்ணி என்ன நித்யானந்தாவா தூரிக்கானா தூரிக்கா தூரிக்கா அந்த பாட்டு பாடம் பண்டிலும் தூரிக்கா தூரிக்கான்றான் ரீல்ஸ் வரும் நீ வந்துருக்கோம் நீ பாக்கூடாது அந்த பாட்டு வந்து ரொம்ப அழகா வந்து மனசு பதிவு வச்சிருக்காரு ஆனா அந்த அந்த பாட்டை ஜெகநாதன் பாடும் போது அந்த பாட்டு டியூனே மாறுது சோனியா சோனியா குறையுது பிரியாணி சூப்பரா இருந்துச்சு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த இடம் எங்க இருக்குன்னா கிங்ஸ்டன் காலேஜ் தாண்டின உடனே ஒரு செக் போஸ்ட் எல்லாம் வரும் அந்த செக் போஸ்ட் தாண்டிட்டு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த இடம் வந்துடும் சர்ச் இருக்கும் சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த இடம் இருக்கும் ரொம்ப அமைதியா இருக்கும் நீங்கள் வரலாம் வந்தீங்கன்னா ஆனால் குப்பெல்லாம் பண்ணாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க கைஸ் இந்த இடத்துல வந்து இப்போ கிளம்பிட்டோம் சின்ன ஒரு குட்டி ட்ரக்கிங் மாதிரியே இருக்குது பக்கத்து சூப்பராக பாய்ஸ் போயிட்டுருக்காங்க முன்னாடி நைட்ல ஆண்டடா தான்டா இருக்கும் உண்மையா ஆமாடா சுத்தி எங்க பார்த்தாலும் சம்மைட்டுக்கு மரம் பிரான்ச் வாவ் அவனோட கலைநயத்தை பாராட்டியே ஆகணும்ண்ணா எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கான் பையன் இருக்குல்ல எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம்டா அந்த மரம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல அங்கே பாடுறா மரத்தில் பாடுறா என்னமா அறிஞ்சு செய்கிறானுங்க ஒரு மரத்தையும் விட மாட்டானுங்க நம்ம பையன் கோயில் இருக்கா உண்மை பெரும் பத்து வச்சு பழைய பழைய காலத்து மரம் தான் அவ்வளவுதான் கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நார்மலா நாங்க இது மாதிரி சுத்துறது தான் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் எடுத்துட்டோம் எனிவே இந்த வீடியோ வந்து ஃபன்னாக போயிருக்கும்னு நம்புகிறேன் எங்களுக்கும் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்து ஒரு ஃபன்னான் பிளாக்ல இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராங்க் வீடியோவில் என்ன வீடியோ வரப்போகுதுன்னு எங்களுக்கே தெரில நாங்கள் ஏதாச்சும் கான்செப்ட்டில் வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சஜஷன் சொல்லுங்கள் அந்த கான்செப்ட் எடுத்து நாங்கள் வீடியோ பண்ணுறோம் வ்ளாக்ஸ் சேனலுக்கு மறுபடியும் அடுத்த ஒரு இடத்துல உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை டேக் கேர் ஃப்ரம் சிம்ப்ளி சரத் அங்குண்டு கொண்ட ஜெகன் அண்ட் ரன்னிங் ராகுல் பை 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 பை